வெட்டிட்டாங்களாம் டா என்னது எங்க அக்கா வெட்டிட்டாங்களா இல்ல ஒரு நிமிஷம் குழந்தை இருக்கு உட்கார் உட்கார்ல உட்கார்ல எங்க அக்கா வெட்டிட்டாங்களா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா நாசமா தான் போவீங்க எங்க அக்கா உயிரோட இருக்களே இல்ல செத்துட்டாளா கேல பாய் முடி ஒப்பாரி வெச்சிட்டு உங்க அக்கா வெட்ட சொல்லி சொன்னதே உங்க அக்கா தான்ல இது உனக்கு எங்க தெரிய போகுது இதெல்லாம் காயத்ரியோட திட்டம் தான் என்ன சொல்றீங்க எல்லாம் அவ போட்ட பிளான் தான் தானியா குமார் கூட ஈரோட போக பிளான் பண்ணது அந்த அகிலாவோட மச்சன फ्रेंड्स மாதிரி ஆளுங்களை செட் பண்ணி அவளை வெட்ட சொன்னதே உங்க அக்கா தான் ஓ அப்ப எல்லாம் செட்டப் தானா அப்ப அக்காவ உண்மையிலேயே வெட்டல இல்ல உன் அக்காவோட அறிவுல கால்வாசி கூட ஓங்கிட்ட இல்ல உன் அக்காவ வெட்டாம சும்மா நடிச்சா குமார் நம்புவானா அவ என்ன கூமுட்டையா குமார் நம்பணும்னா அவளை வெட்டி தான ஆகணும் ஐயோ அக்கா உயிர் கேதோ ஆபத்து இல்லையே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கயா அதெல்லாம் ஒண்ணு ஆகாதல நல்ல அனுபவம் இருக்கிற பைலோல தான் அனுப்பி வச்சிருக்கேன் அவனோ கரெக்ட்டா பண்ணிடுவானோ ஐயோ அக்கா எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் நீங்க உடனே அக்காக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்காங்கன்னு கேட்டு சொல்லுங்களே ஃபோன் பண்ணுங்கயா ஏல இன்னேரம் வெட்டுப்பட்டு கிடப்பா இந்த நேரம் போய் அவகிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு சார் அடியாள் அனுப்புனீங்கல்ல அந்த பசங்கள யாருக்காவது பண்ணுங்க கவலைப்படாதீங்க உங்க வைஃபை எப்படியும் காப்பாத்திடுவோம் தேங்க்ஸ் ஓகே ஓ வைஃப்னு வேற சொல்லிருக்கானா இது நல்லா இருக்குல பாப்பாவை மேல கூட்டிட்டு போய் வீடியோ கேம்ஸ் விளையாட சொல்ல சரி ஐயா வீடியோ கேம் பாப்பலாம் ரிங் ஆகுதுல ஸ்பீக்கர்ல போடு தான் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா இல்லை என்னல நடக்குதுங்க ஒரு போனையும் காணோம் உங்ககிட்ட இருந்து ஐயா எல்லாம் நம்ம திட்டப்படி தான் போயிட்டு இருக்கேன் காயத்ரி யாருன்னு தெரியாத மாதிரி அந்த குமாரை நாங்க சுத்து போட்டோம் கரெக்டா அவனை வெட்ட போகும்போது காயத்ரி மேடம் தடுக்க வந்துட்டாங்க அவங்க மேலயும் வெட்டு விழுந்துருச்சியா ஐயோ யாருங்க அது அது வேற யாரும் இல்ல காயத்ரியோட கூட பிறந்த தங்கச்சி இது காயத்ரியோட பிளான் தெரியாம கவலைப்பட்டு இருக்கா நீ சொல்லல அந்த வேகத்துல அருவ அவங்க மேல பட்டதுனால காயத்ரி மேல வெட்டு ஆழமா விழுந்துருச்சியா என்னல இந்த விஷயத்துல நீ கவனமா இருக்க வேணா நாலு பேரை சேர்ந்து மல்லு கட்டறப்போ எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தானயா இல்லே காயத்ரி உயிருக்கேதோ ஆபத்து இல்லையே உயிருக்கேதோ ஆபத்து இல்ல ஆழமா விழுந்ததுனால அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துதான் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தேன் டாக்டர் உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஐயோ கடவுளே எங்க அக்காவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீ தான் காப்பாத்தணும் இல்லே அந்த குமார் என்னல பண்ணதா அவர் பாவையா தவியா தவிச்சிட்டு இருக்காரு ஆஸ்பத்திரியில காயத்ரி மேடத்த அவரோட வைஃப் தான் அட்மிட் பண்ணிருக்காரு நெஜமாவா ஆமா மேடம் நர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட வைஃப் வைஃப் தான் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு தானே எங்க அக்கா ஆசைப்பட்டா அது நடந்துரும் போல இருக்கே அது மட்டும் இல்ல மேடம் குமார் தான் காயத்ரி மேடத்துக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காரு ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா காயத்ரி மேடம் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க கண்டிப்பா பொழைச்சுப்பாங்க ஏலே ரொம்ப நல்ல செய்தி தான்ல சொல்லிருக்க நான் அப்புறமா பேசுறேன் சரிங்கய்யா பாத்தியா என்னமோ பதறி போனிய இப்ப என்னச்சன் பார்த்தல்ல உங்க அக்கா நினைச்ச மாதிரியே குமார் அவள நெருங்கி வந்துட்டான்ல அப்புறம் என்ன இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நான் உடனே எங்க அக்காவை போய் பார்க்கணும் ஈரோட்ல எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க நான் அடுத்த பஸ் புடிச்சு கிளம்பறேன் ஏ ஏன் அவசரப்படுற இப்ப எதுக்கு நீ பஸ்ல போனோ நாளை காலையில கோயம்புத்தூருக்கு உனக்கும் பாப்பாக்கும் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி தரேன் அங்க இருந்து ஈரோடு போய் உங்க அக்காவை பார்த்துட்டு வா திலகா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது பெரிய சொத்து கை மாறுது நீ கூட இருந்து என்ன எதுன்னு பாத்துக்கணும் இங்க இருந்துகிட்டு என்னாச்சோன்னு பதறதுல அர்த்தமே இல்ல ஏமா ஆம்பளைங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போயிருக்காங்க அதுல எனக்கு என்னமா வேலை முடிச்சிட்டு வரட்டும் அதெல்லாம் சரிதான் ஆனா இந்த மாப்பிள கிறுக்குத்தனமா ஏதாவது சொதப்பனால சொதப்பிட்டு வரணும் பயமா இருக்கு அம்மா அவர் என்ன முன்ன மாதிரியா இருக்காரு எவ்வளவு பொறுப்பா இருக்காரு நீயும் பாக்குற இல்ல அவரை எதுக்குமா குத்தம் சொல்ற பொறுப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு ஆனா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு அவரை எப்படி நம்புறது என்னங்க ஆச்சு
தண்ணி அதை வச்சு நாள் முழுக்க தண்ணி எடுத்தா கூட பிசினஸ்க்கு தேவையான தண்ணி பத்தாது. அதுக்காக நாங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? அது தண்ணி கேன் படிச்சு போடுனா கமர்ஷியல் போர்வெல் பண்றதுக்கு பெர்மிஷன் வேணும். ஐயோ, அந்த பெர்மிஷன் கிடைக்கலனா பிளான்ட்க்கு தண்ணி கிடைக்காதா? ஆமா, கமர்ஷியல் போர்வெல் போட்டு தண்ணி எடுத்தாதான் பிளான்ட்க்கு தேவையான தண்ணி கிடைக்கும். அதனால தான் அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் விஏஓ எல்லாரையும் பார்த்து பேசிட்டோம். அப்படியா? பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? ஆ, எல்லாம் பணம் தலக கட்டுக்கோப்பம் முன்னே இதெல்லாம் நீ சொல்லுமா? எனக்கு தெரியாது நீ பண்ணுவேன். நம்ம வாழ்ந்து காட்டுவோம் திலகா. அந்த காயத்திரி முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். எவ்வளவு இறக்காரமா பேச தெரியுமா? அவ என்ன முட்டல் மாதிரி ட்ரீட் பண்ணா? இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி வாழ்ந்து காட்டுவா சொல்லு. சகலா, இனிமே அந்த மூதேவி முகத்துல நீ முழிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம பிரகாஷ் அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டான்னா அதுக்கப்புறம் நீ யாரோ அவ யாரோ? நீ ஏன் சகல கவலைப்படுற? நம்ம கூட இருக்கிறவங்களே உங்களை கிறுக்கு முட்டாள்னு சொல்லும் போது காயத்ரி சொல்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? எல்லாத்துக்கும் சேர்த்து வாழ்ந்து காட்டணும். அம்மா தாயே, மாப்பிள்ளைய கிறுக்குன்னு சொன்னது தப்புதான். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கம்மா. இதுக்கு முன்னால மாப்பிள்ளை செஞ்ச காரியத்தை மனசுல வச்சுதான் அப்படி சொன்னேன். இனிமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேம்மா. என்ன குத்தி காட்டி பேசாத. பேசக்கூடாதுதான். நாங்க வாழறத பார்த்து சந்தோஷப்படு. நீங்க நல்லா வாழ்ந்தா நல்ல விதமா இருந்தா எனக்கு தாமா சந்தோஷம். நான் கோவப்படுறது சண்டை போடுறது எல்லாமே நீங்க நல்லா இருக்கணும் தாமா. அது கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? புரியுது புரியுது. தொழிலதிபரே, அடுத்தது என்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்ன சொல்லல, ரொம்ப அசிங்கப்படுத்தாத. நான் சொன்னாலும் சொல்லாட்டி இப்படி தொழிலதிபர் தான். இனிமே தொழிலதிபருக்கான கெத்தனாம காட்டணும். வள வளன்னு பேசுறத கம்மி பண்ணணும். கேட்ட கேள்விக்கு சுருக்குன்னு பதில் சொல்லணும். என்ன பேர் வைக்க போறேன் சேர்த்து ராஜ திலகம் ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ திலகம்னு பேர் வைக்க வேண்டியதானே? ஆளை பாரு, வாட்டர் பிசினஸ்க்கெல்லாம் சிம்பிளா கியூட்டா கம்பீரமா 2 இல்லாத 3 எழுத்துல பேர் வைக்கணும். கூடவே அக்குவாங்கிறதையும் ஜாயின் பண்ணிக்கணும். அத முதல்ல மனசுல வச்சுக்க. எங்க தெரியாது. இப்பதான் நீ தொழிலதிபர் மாதிரியே பேசுற. திலகா, அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்காங்கம்மா. குடிக்கிறதுக்கு ஏதாவது குடுமா? ஐயோ சகல, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. வெறும் பச்சை தண்ணி தான். டாக்டர், எஸ் காயத்ரி, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்ல வேளை ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணாம நீங்களே கார்ல கூட்டிட்டு வந்துட்டீங்க. ப்ளீடிங் போறதுக்கு முன்னாடி அவங்கள காப்பாத்தியாச்சு. தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. தையல் போட்டிருக்கோம். நீங்க போய் இப்ப பாக்கறதா இருந்தா பாக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. காயத்ரி.
இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நல்லவேளை டாக்டர்ஸ் உன்ன காப்பாத்திட்டாங்க. ஏதா வலி இருக்கா? பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ற? உன்னை காப்பாத்தின டாக்டர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு இல்லைங்க, ஹாஸ்பிட்டல்ல என்னை அட்மிட் பண்ணப்போ ஹஸ்பண்ட்னு சொல்லி சைன் பண்ணீங்களாமே, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். இல்லை, நான் எக்ஸ் ஹஸ்பண்ட்னு தான் சொன்னேன், ஆனால் அவங்க மாற்றி எழுதிட்டாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தப்போ நீங்க பரிதவிச்சு உட்கார்ந்துட்டு இருந்ததா நர்ஸ் சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் எதுக்குங்க ஆசைப்பட போறேன்? உங்க அன்பு என் மேல இருக்கணும். நீங்க என் மேல அக்கறையா இருக்கீங்கன்னா அதுவே எனக்கு போதுங்க. அதுக்குதான் தேங்க்ஸ் சொன்னேன். என்ன காயத்ரி, இது அவங்க என்ன வெட்ட வந்தப்போ நீ பாட்டுக்கு உள்ள வந்து வெட்ட வாங்கிக்கிட்ட? அதை நினைச்சு பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பதறுது. வேற என்னங்க பண்ண முடியும்? வாழ்க்கை முழுக்க எனக்கு நிற்கிறது நீங்க மட்டும் தானே. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேங்க. ஜெயின் விலாச அடையணும், எதிரிங்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணாத சூழ்ச்சியே இல்லை. நிறைய பொய் சொல்லியிருக்கேன், நிறைய ஏமாத்திருக்கேன், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். என்னை ரெண்டா பிரிச்சு பார்த்தா ஒரு பக்கம் நான் கெட்டவதான், அத உங்ககிட்ட ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. என்ன பத்தி உங்களுக்கே தெரியாத இன்னொரு பக்கம் உங்க மேலையும் மோனி மேலையும் நான் வச்சிருக்கிற அன்பு இருக்கே, அதுல அதுல ஒரு துளி கூட கலப்படமில்ல. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல. புருஷன் மேல உயிரியே வச்சிருக்கேன்னு எல்லாரும் வார்த்தையால சொல்லுவாங்க, நான் செயல்ல காட்டியிருக்கேங்க. அந்த நேரத்துல உங்களை காப்பாத்தியே ஆகணும், தடுக்கணும்னு மட்டும்தான் தோணுச்சு. குறுக்க போனா நான் செத்துருவேனா பொழைப்பேனான்னு எனக்கு எதுவுமே தோணல. நான் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணலங்க, என்னையும் அறியாம நடந்தது. தானா வர்றதுக்கு பேரு தாங்க அன்பு. உங்களையும் மோனியையும் ஒரு செகண்ட் கூட என்னால விட்டு கொடுக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் இல்லாம நான் இல்லவே இல்லை. ஒருவேளை உங்களை காப்பாத்துறதுக்காக நானே செத்துருந்தாலும் சந்தோஷமா செத்துருப்பேன். இதை ஏன் மனசோட ஆழத்துல இருந்து சொல்றேன், சத்தியமா நான் சந்தோஷமா செத்துருப்பேங்க. வந்த ஆளுங்க எங்களை தாக்கினப்போ இதை சொல்லியே தான் தாக்கினாங்க.
அதெல்லாம் இல்ல சார், அப்படிலாம் எதுவுமே நடக்கல. என்ன குமார் இது, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் பேசிக்கிறேன் சார். சின்னதா குடும்ப சண்டை, அதுல அவங்க கொஞ்சம் விவரம் இல்லாம நடந்துகிட்டாங்க. தயவு செஞ்சு இது ஒரு கம்ப்ளைண்டா நீங்க எடுத்துக்க வேண்டாம். என்னங்க இது, சார் வேற மாதிரி சொல்றாரு, நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. என்ன காயத்ரி நீ இப்படி பேசுற? அட்லீஸ்ட் அந்த ரவியவா தூக்கி உள்ள வைக்க வேணாமா? அவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணாம். அகிலா கண்ணீர் விட்டதை பார்த்ததும் அவனுக்கு ஆத்திரம் வந்திருக்கும். ஏதோ சின்ன புள்ளத்தனமா நடந்துகிட்டான். வயசு பையன், அப்படித்தானே செய்வான். உடனே நாமளும் அதே மாதிரி நடந்துக்கணுமா? இல்ல காயத்ரி, நீ தப்பு பண்ற. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா சார்? இதுல பாதிக்கப்பட்டது நான் தானே. நான் சொல்றேன், கேஸ் எல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். இது எங்க குடும்ப பிரச்சனை. என்னங்க இது, வெட்டுப்பட்டு இவ்வளவு சீரியஸா கிடக்குறீங்க? இதுல கேஸ் வேணும்னா என்ன அர்த்தம்? மூணு நாள் கழிச்சு வந்து கேஸ் எடுங்கன்னு சொன்னீங்க, நடக்கிறதே வேற. பாயா சார். என்ன காயத்ரி இது, ஏன் இப்படி பண்ண? சொன்னா கேளுங்க. அதான் எனக்கு ஆபத்து இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. என் கையிலையும் கழுத்துலயும் காயும், அவ்வளவுதானே? சீக்கிரம் ஆறிடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சொல்லுங்க சார், காயத்ரி எப்படி இருக்காங்க? உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? பேசிட்டு தான் சார் இருக்காங்க. அப்படியா, பேசுற நிலைமையில இருக்காங்களா? அப்ப போன் அவங்க கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம். எம்டி உங்ககிட்ட பேசணுமா? ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ சார், சொல்லுங்க. காயத்ரி எப்படி இருக்கீங்க? உடம்ப பாத்துக்கோங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல சார், நல்லா தான் இருக்கேன். ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க, மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. சார், ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுமா, என்ன உதவி பண்ணனும்? குமார் என் கூட இருக்காரு, நர்ஸ் இருக்காங்க. ஆனாலும் என் தங்கச்சி என் பக்கத்துல இருந்தா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அவளை கொஞ்சம் இங்க அனுப்பி வைக்கிறீங்களா? நிச்சயமா அனுப்பி வைக்கிறமா. யூ டேக் கேர். குமார் கிட்ட போன் கொடுங்க. சரிங்க சார். சார், அந்த ஷாக்ல இருந்து இன்னும் என்னால வெளிய வர முடியல. விஷயத்தை நீங்க சொன்னதும் மனசு அப்படியே பதறி போயிடுச்சு. இப்படி எல்லாம் கூட நடக்குமா? ஒரு பொம்பளையோ ஒரு குடும்பமும் இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா? சார், அந்த குடும்பம் இப்படி பண்ணிருக்காங்களே சார். பாக்க எவ்வளவு சாதுவா இருக்காங்க, நல்ல குடும்ப பெண் மாதிரி இருக்காங்க, ஆனா பெரிய ரவுடி பொம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்களே. ஏன் குமார், நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போய் சம்பந்தம் வச்சீங்க? அன்னைக்கு அந்த பையன் நாடானா ஆபீஸ்க்குள்ள வந்து உங்களை அவ்வளவு சத்தம் போட்டான், கடைசியில மரியாதை வர இல்லாம பேசினான். அந்த லேடி என்னடானா, கோயில்ல வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம காயத்ரிய கேவலமா பேசி கை நீட்டி வர அடிச்சாங்க. என்ன குமார் இதெல்லாம்? சாரி சார், அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சச்சே, என்ன மன்னிப்பு எல்லாம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ரொம்ப வருஷமா எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, கூட பிறந்த அண்ணன் மாதிரி சொல்றேன். நான் பார்த்த வரையில அந்த குடும்பம் சரியில்லை. புரியுது சார். காயத்ரிக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக டிவோர்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. ஆனா பர்சனலா காயத்ரிய பார்த்த வரைக்கும் சொல்றேன், உங்க மேல அவங்கள மாதிரி உயிரை வச்சிருக்கவங்க யாருமே இல்ல. உங்க சண்டை என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா இப்படி ஒரு பாசக்கார பொண்ணை விட்டுட்டு அப்படி ஒரு ராட்சசிய கட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது? இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குதான்னு தெரியல, ஆனா ஒரு ஆதங்கத்துலதான் அப்படி பேசுறேன். சார், நீங்க பேசலாம் சார், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இழந்துட்டு அகிலா மாதிரி ஒரு பொண்ணோட வாழுற வாழ்க்கை நல்லாவா இருக்க போகுது? எப்போ ஒரு பொண்ணு தன் சொந்த புருஷனைய அடியால வச்சு அடிக்கிறாளோ அப்பவே அவ ஒரு குடும்ப பெண்ணா எனக்கு படல. குமார், என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். தப்பு இல்லையே? இல்ல சார், தப்பு எதுவும் இல்ல சார். சரி சரி, காயத்ரி நல்லா பாத்துக்கோங்க. அவங்க தங்கச்சி அனுப்பி வைக்க சொல்றாங்க, நாளைக்கு அங்க அனுப்பி வைக்கிறேன். அவங்க அங்க வந்ததும் நீங்க கிளம்பி இங்க வந்துருங்க, நிறைய வேலை இருக்கு. வினோத் நீங்க வந்த உடனே நாங்க வந்துடுறோம் சார். தேங்க்ஸ் சார். ஓகே குமார்.
பார்க்கணும்? என் பேர் சத்யப்ரியா, செங்கல்பட்டு தாசில்தார். உங்க எம்டியை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். சார். எஸ் சார். செங்கல்பட்டு தாசில்தார் சத்யப்ரியா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்ன உளறற சார்? அவ என்ன தேடி வந்திருக்காங்க? ஆமா சார், ஹால்ல நிக்கிறாங்க. ரொம்ப அதிகாரமா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி வர சொல்லு. ஓகே சார். எதுக்கு வந்திருப்பா? ஆளை வச்சு போன்ல மிரட்ட சொன்னமே, அதுக்கு பயந்துட்டாளோ? இருக்கும் இருக்கும். மேடம் உங்களை உள்ள வர சொன்னார். நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க, எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ், அதான் உங்க சாகாஷ, நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும். பண்ணியாச்சுல்ல?